ராஜேந்திர சோழன் மாமன்னராக முடிசூடிக்கொண்ட 1000வது ஆண்டு விழா கங்கை கொண்ட சோழபுரத்தில் இன்று தொடங்குகிறது. தனது புஜபல பராக்கிரமத்தால் தந்தை ராஜராஜ சோழனை மிஞ்சிய தனையன் என்ற பெருமைக்குரியவர் ராஜேந்திர சோழன். இவருக்கு வரலாற்றில் தனியிடம் உண்டு. கங்கையும் கடாரமும் கொண்ட கோப்பரகேசரிவர்மன் என்று கல்வெட்டுகள் புகழ்ந்து கூறும் பெருமைக்குரியவர் ராஜேந்திர சோழன். இவரது நதி மூலம், ரிஷி மூலம் செயலாற்றல், வீரத்தின் வெளிப்பாடு பெரும்பாலும் வெளி உலகிற்கு தெரியாமல் வரலாற்று செப்பேடுகளிலும் கல்வெட்டுகளிலும் சிறைபிடிக்கப்பட்டுவிட்டன. கிபி 1044 வரை 30 ஆண்டு காலம் பரந்துபட்ட சோழ பேரரசின் சக்கரவர்த்தியாக திகழ்ந்த ராஜேந்திர சோழன் காலத்தை வென்றவன். தெற்கே உள்ள ஈழத்தையும் பாண்டியர்களையும் சேரர்களையும் மட்டுமல்லாது வடக்கு மேற்கே உள்ள கர்நாடகத்து, அதாவது மேலை சாளுக்கியத்தையும் அடப்பதற்கு, கீழே சாளுக்கியத்தோடு மனவனை முடித்து கீழே சாளுக்கியத்தை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அதற்கு மேலே உள்ள கலிங்கம், ஒட்ட தேசம், தட்சிணராடம் போன்ற நாடுகளை கைப்பற்றி கங்கைக்கரைக்கு போய் கங்கைக்கரையை தாண்டி சிறபுஞ்சி வரையில் போய் அங்கிருந்து மறுபடி வந்து கங்கையை கொண்டு வந்து தென்தமிழ்நாட்டில் உள்ள சிவாலயங்களுக்கு அபிஷேகம் செய்து தான் கட்டிய பெரிய ஏரியில் சாரம் அமைத்து பெரிய தவளைகளை ஏற்றி கங்கை நீரை ஒரு தூண் போல இறக்கி அதற்கு கங்கை கொண்ட சோழ பேரேரி என்று பெயர் வைத்தார். கிபி 1014 ராஜேந்திர சோழன் என்னும் திருநாமத்தோடு அரியணையில் அமர்ந்து இலங்கை, இந்தோனேஷியாவையும் தாண்டி கடல் கடந்து சோழ பேரரசை நிறுவிய மாமன்னன். கடல் தாண்டி தன் வணிகத்திற்கு இடையூறு செய்த ஸ்ரீவிஜயத்தை, அதாவது ஜாவா சுமத்ரா, அடித்து நொறுக்கினான். லங்காசோகம், மாயிரு கங்கம், கடாரம், காம்போஜம் என்று வரிசையாக கிழக்கே இருக்கிற அத்தனை ஊர்களையும், இந்தோனேஷியா, தாய்லாந்து, பர்மா, மலேசியா எல்லாவற்றையும் உள்ளே புகுந்து அடுத்து பெரும் செல்வத்தை கொண்டு வந்து சோழ தேசத்தை நிரப்பினான். அவன் கடல் கடந்து போய் வெற்றி பெற்றவன். பரதகண்டத்திலே எந்த மன்னனும் இதை செய்ததில்லை. டிஃபென்சிவாக இருந்திருக்காங்க, அஃபென்சிவாக இருந்ததே இல்லை. இவன் தான் போய் தாக்கினவன். ராஜேந்திர சோழன் மாமன்னராக முடிசூடிக்கொண்ட 1000வது ஆண்டு விழா அவரது பிறந்த நாளான 25ஆம் தேதி கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. விழா ஏற்பாட்டினை கங்கை கொண்ட சோழபுரம் மேம்பாட்டு குழுமம் செய்து வருகிறது. உள்ளூர் மக்கள் மட்டுமல்லாது வெளிநாட்டினரையும் கட்டடக்கலை மூலம் கவர்ந்தெழுத்த பெருமை ராஜேந்திர சோழனையே சாரும். ராஜேந்திர சோழன் மாமன்னராக முடிசூடி கொண்ட 1000வது ஆண்டு விழா தமிழ் மன்னனின் பெருமையை உலகிற்கு உரக்கச் சொல்லும் விழாவாக அமைய வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த தமிழர்களின் விருப்பம்.